நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சமீபத்தில் திரைப்பட எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறப்போ அரைக்கலன் அப்படிங்கிறது வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் அதை வந்து வெண்முரசு அப்படிங்கிற என்னுடைய நூலில் நான் தான் முதன்முறையாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தினேன் அதற்கு பிறகு தான் தமிழ் சமூகம் வந்து அந்த சொல்ல வந்து பரவலாக பயன்படுத்த தொடங்குச்சு அங்கிற மாதிரி பேசியிருந்தார் அந்த பேச்சுக்கு எதிர்வினையாக நிறைய பேர் வந்து இல்லைங்க ஜெயமோகன் வந்து அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே பலரும் வந்து அரைக்கலங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டாங்க அதை எடுத்து ஜெயமோகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அகராதியில் அந்த சொற்கள் இல்லைங்கிறதுனால அந்த சொல்லை நான் உருவாக்கலை அப்படின்னு ஒத்துக்கிறேன் ஆனால் வெண்முரசு தூய தமிழில் எழுதப்பட்ட ஒரு படைப்பு என்பதோ வெண்முரசில் பல ஆயிரம் புதிய தமிழ் சொற்கள் உள்ளன என்பதோ அவற்றில் பல நூறு தமிழ் சொற்கள் இன்று புழக்கத்தில் உள்ளன என்பதோ சென்ற நூற்றாண்டுகளில் எந்த தமிழ் எழுத்தாளனும் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பை விட வெண்முரசின் பங்களிப்பு அதிகம் என்பதோ இல்லாமல் ஆகிவிடுவதில்லை அப்படின்னு திரும்பவும் ஜெயமோகன் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை அவங்க தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க வெண்முரசு அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தமிழ் இலக்கியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதுக்கான பதிலை நான் சொல்லலை கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள் வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்காங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா காவி நிறத்தில் அடிக்கோடு இடப்பட்டிருப்பவை வட சொற்கள் அவை தமிழல்ல பச்சை நிறத்தில் அடிக்கோடு இடப்பட்டிருப்பவை இருமொழி பயன்பாட்டுடைய சொற்கள் நீள் வட்டமிடப்பட்டிருப்பவை சிறுபிள்ளைத்தனமான பிள்ளைகள் வல்லொற்று விடுபாடுகள் ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பினை அடுத்து வல்லொற்று மிகா எழுபத்தைந்து சொற்களை உடைய ஐந்து ஆறு வரிகளுக்கு உள்ளேயே பதினெட்டுக்கும் மேற்பட்ட பிறமொழி சொற்கள் வந்துவிட்டன இந்த நடையை எழுதி கொண்டு தனித்தமிழ் மொழிநடை என்று ஒருவர் கோருகிறார் என்றால் அவ்வாசிரியர் உங்களைப் போன்றவர்களை ஒன்றும் அறியாதவர்கள் என்று கருதுகிறார் நீங்கள் ஒருபோதும் அறியப்போவதும் இல்லை என்று கருதுகிறார் அதனால் தனித்தமிழ் பெருமை கோரலை நீங்கள் புறங்கையால் புன்னகையோடு ஒதுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையான ஒரு வாதமும் கூட தனித்தமிழ் நடை அல்லது கலைச்சொல் உருவாக்கம் பற்றி பேசணும் அப்படின்னா அதற்கான உழைப்புங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படி உழைத்த நபர்களை தமிழ் சமூகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் காணாத தான் பல பேரும் வந்து இந்த வார்த்தையை நான் உருவாக்கினேன் நான் இல்லாட்டி தமிழ்ல இந்த மொழிநடை வந்திருக்காது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜெயமோகன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க வடக்கில் இருந்து ஜெயினர்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா நமக்கு தமிழ் எழுத்து வடிவமே கிடச்சிருக்காது அப்படின்னு வடக்கில் எழுத்து வடிவம் பிறந்தது வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழி வந்து புழக்கத்தில் இருந்தது குறைஞ்சபட்சம் கிமு ஆறாவது நூற்றாண்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு இடங்களில் கிடச்ச பானை ஓடுகளை வச்சு கார்பன் பகுப்பாய்வுக்கு போகிறாங்க அதில் எத்தனை பானை ஓடுகள் வந்து வடக்கில் இருக்கக்கூடிய அந்த அசோகர் கல்வெட்டை விட மூத்ததாக இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்றப்போ முப்பத்தைந்து பானை ஓடுகளில் இருபத்தி ஏழு பானை ஓடுகள் அசோகர் கால எழுத்துக்களை விட மூத்தவை என்ற பதில் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது அப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து வடக்கில் இருக்கிற எழுத்துக்களை விட மூத்ததாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து வடக்கில் இருந்து தான் எழுத்து வந்தது அப்படின்னு சொன்ன ஜெயமோகன் அவர்கள் அதன் அடுத்த கட்டமாக தமிழுக்கு வந்து பல கலைச்சொற்களை நான் தான் கொடுத்துருக்கேன் நான் கலைச்சொல் கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்கும் வேறு யார் கலைச்சொல்லை கொடுத்தார்கள் என்று கேட்பது போன்ற இந்த மாதிரியான பேட்டிகளை கொடுக்கிறார் இந்த மாதிரியான பதிவுகளை வெளியிடுகிறார் இது வந்து ஒரு வழக்கமாக செய்யக்கூடியது தான் அதில் வந்து நம்ம வந்து ஜெயமோகன் அவர்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது அவரை வாசிக்கிறவர்களிடமிருந்தும் நம்ம வேறு எதையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக என்னால் சரியாக காணொளி வெளியிட முடியலை இந்த ரெண்டு மாதங்களில் வந்து நம்ம பயிற்று பதிப்பகம் வந்து புதிதாக ரெண்டு நூல்களை வந்து மறுபதிப்பு செய்ய இருக்கிறோம் அதே மாதிரி வர்ற ஆண்டில் குறைஞ்சபட்சம் ரெண்டு நூல்களை புதிதாக வெளியிட இருக்கிறோம் முழுமையாக புதிதாக எழுதி வெளியிட இருக்கிறோம் இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் நான் வந்து உங்களை சந்தித்து பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா ஜெயமோகன் அவர்களை குறை சொல்கிறதுக்காக அல்ல அதை விட மிக முக்கியமான ஒரு வேலை நமக்கு இருக்குது ஏன்னா ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கும் இருட்டு இருட்டு என்று புலம்புவதை விட ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது உத்தமமான செயல் அப்படிங்க அப்ப தமிழுக்கு ஜெயமோகன் அவர்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் தமிழுக்கு உண்மையாகவே பணி செய்தவர்கள் யார் அப்படின்னு சில பேரையாவது அடையாளம் காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த கடமையை செய்கிறதுக்கான ஒரு காலத்தை நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துருந்தேன் அதற்கான வேலை இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையில் இந்த கலைச்சொல் உருவாக்கும் அப்படிங்கிறது என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன தமிழுக்கு மிக முக்கியமான கலை சொற்களை கொடுத்த நபர்கள் யார் யாருங்கிறத பற்றியெல்லாம் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் மிக மிக முக்கியமான காணொலி உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து அதுவும் மிக முக்கியமாக உங்கள் வீட்டில் வந்து படிக்கிற பசங்கள் யாராவது இருந்தாங்கன்னா தரதரன் இழுத்துட்டு வந்து அவங்க கூட உட்காந்து இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்லிக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழில் வந்து புத்தகம் எழுதுற எழுத்தாளருக்கு வந்து எழுத்தாளர் அப்படின்னு பேரு அதே மாதிரி திரைப்படங்களில் திரைக்கதை எழுதுறவங்களுக்கு திரைக்கதை ஆசிரியர்னு பேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுபோல அகராதிகள் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு வந்து உலகம் முழுக்க இருக்கு ஆங்கிலத்தில் வந்து அவங்களை லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு அழைப்பாங்க தமிழில் வந்து இந்த அகராதி எழுத்தாளர்களை பற்றி நம்மளில் வந்து ஒரு தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேருக்கு சுத்தமாக தெரியாது இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க அகராதிகளை வாங்குவாங்க போன ஆண்டு தான் அகராதி வாங்கியிருப்பாங்க இந்த ஆண்டு அகராதியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சொற்கள் கூட இருக்கும் அவ்வளோதான் இருந்தாலும் கூட ஆண்டுதோறும் அகராதியை வாங்கக்கூடிய முறை அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகள்லேயும் இருக்குது அமெரிக்காவிலையும் இருக்குது அது போக அவங்க வந்து அவங்க நாட்டில் ஏதாவது ஒரு புது சொல்லை கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நைஜீரியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ வந்து இந்த சொல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்டுட்டு அகராதி நிறுவனத்துக்கு வந்து எழுதி அனுப்புவாங்க ஒரு மின்னஞ்சல்லையோ ஒரு கடிதத்திலேயோ எழுதி அனுப்புவாங்க இந்த சொல்ல நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ அதை பாருங்க அப்படின்னு இப்படியாக பொதுமக்கள் அனுப்பக்கூடிய சொற்களைத்தான் வாங்கி அகராதி நிறுவனங்கள் வந்து அகராதியில போடுறாங்க அந்த அகராதிகளை திரும்ப பொதுமக்கள் வாங்கிக்கிறாங்க இப்படி தான் வந்து ஐரோப்பிய நாடுகள்லையும் இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்லையும் ஒரு தொடர் நடவடிக்கையாக மக்களும் அரசும் அகராதி நிறுவனமும் சேர்ந்து அவங்க மொழியை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ ஷேக்ஸ்பியர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் இவ்வளோ சொற்கள்லாம் கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் காலத்தில் இருந்ததை விட குறைஞ்சது பத்து மடங்குக்கு மேலே அதிகமான சொற்கள் வந்து உருவாகியிருக்கு அதற்கு காரணம் இந்த தொடர் முயற்சி தான் இந்த முயற்சி மட்டும் நடக்காமல் போயிருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆங்கிலம் சிறந்த மொழி அப்படின்னா சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நிலைமைக்கெல்லாம் ஆங்கிலம் வந்திருக்கவே முடியாது ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான வீடுகளில் அகராதிகள் இருக்காது அப்படியே அகராதியை வாங்கினாலும் அந்த அகராதிகளை புரட்டி பார்க்குற வழக்கங்கிறது நமக்கு கிடையாது நம்ம ஊரில் பள்ளிக்கூடத்தில் போய் படித்த நிறையா குழந்தைங்கள்ட்ட ஒரு அகராதியை கொடுத்து அந்த வார்த்தையை தேடு அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த வார்த்தையை தேடுறதுன்னே அந்த பெரும்பாலான குழந்தைங்களுக்கு தெரியாது இதை நான் வந்து நக்கல் பண்ணுறதுக்காக சொல்லலை ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஆங்கிலத்தில் ரெண்டு சொற்களுக்கு வந்து மிக அதிகமான விளக்கம் இருக்குது அது எந்த சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லும் ஒரு சொல்ல சொல்லி இந்த சொல்லுக்கான வேர்ச்சொல் வந்து கிரேக்கத்தில் இருக்கா லத்தீனில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து உடனடியாக சொல்ல முடியாட்டியும் கூட தேடி கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அந்த முறைமை வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கு இந்த சொற்கள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு தெரியாது இந்த அகராதின்னு ஒன்று எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு தெரியாது இந்த அகராதியினுடைய முக்கியத்துவமும் தெரியாது அந்த மாதிரி தான் நம்முடைய சமூகங்கிறது அகராதிகளில் இருந்து ஒதுங்கி உள்ள விலகி உள்ள ஒரு சமூகமாக இருக்கு அப்ப தமிழ்நாட்டிலயும் அகராதிகள் வருது இது எப்படி எழுதப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்து தமிழ் வளர்ச்சி துறையினுடைய போட்டிகள்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்கேன் நான் பத்தாவது படிக்கிறப்ப முதன் முறையாக தமிழ் துறையில மாவட்ட அளவுல தேர்வான பன்னெண்டாவது படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவிலான பரிசு வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம என்னுடைய கல்வி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு முறை மாவட்ட அளவிலான பரிசுகளையும் மூன்று முறை மாநில அளவிலான பரிசுகளையும் நான் வாங்கியிருக்கேன் அதுபோக தமிழ் வளர்ச்சி துறையில வந்து பல்வேறு மாவட்டங்களில் வெற்றி பெற்று வந்த மாணவர்களுக்கு வரலாற்று பற்றி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வழங்கப்பட்டது தமிழ் வளர்ச்சி துறையின் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுக்கான மிகச்சிறந்த நூலுக்கான விருது வந்து என்னுடைய வரலாற்றில் சில திருத்தங்கள்ங்கிற நூலுக்கு வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய அகர முதலி திட்டம் அதாவது இந்த அகராதிகளை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்துல வந்து என்னை வந்து ஒரு மதிப்பு உறுப்பினராக வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சில தடவை போயிட்டு வந்தேன் அப்போ தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்ன உழைப்பு என்ன அப்படின்லாம் எனக்கு தெரிய வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த அறிஞர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவைங்கிற மாதிரி அங்கே வர்றாங்க அங்கே வந்து அவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க கடந்த ஒரு வாரத்தில் அவங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த வார்த்தைகள் சரியாக இருக்குமா எல்லாத்துக்கும் மேலே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சொல்ல வந்து நம்ம அறிமுகப்படுத்திடக்கூடாது இப்போ உதாரணமாக இப்போது நீர்வீழ்ச்சி அப்படின்னு தமிழில் ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது என்ன காரணம்னா ஏற்கனவே தமிழில் வந்து அருவி அப்படின்னு ஒரு அழகான ஒரு சொல் இருக்குது அப்போ அருவி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கிறப்போ நம்ம வந்து அங்கே நீர்வீழ்ச்சின்னு இன்னொரு சொல்ல கொண்டு வரக்கூடாது ஒரு வார்த்தையை புதிதாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான தேவை வந்து உண்மையாகவே இருக்காங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் அது போக உண்மையாகவே அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு என்னங்கிறத பத்தி விவாதிக்கிறதுக்கான நண்பர்கள் வேணும் ஒவ்வொரு முறையும் தான் சொற்கள் ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு அழிக்கப்படுகின்றன அதெல்லாம் நான் நேரில் தான் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஆனா அதை நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எவ்வளவு தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய அகராதிக்காக உழைத்தவர்கள் அந்த நாட்டினுடைய கலை சொற்களுக்காக உழைத்தவர்கள் வந்து போற்றப்படுகிறார்கள் நான் வந்து போற்றப்படுகிறார்கள் போகிற போக்கில் சொல்லலை இப்போ வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு குழந்தையை கூப்பிட்டு குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு நீ அகராதியை பற்றி பேசினீங்க அப்படின்னா அமெரிக்க அகராதிகளினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நோ வெப்ஸ்டர் அவர்களை பற்றி அந்த குழந்தைங்க வந்து அவ்வளவு தெளிவாக பேசுவாங்க ஏன்னா நோ வெப்ஸ்டர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்க ஆங்கிலம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ இங்கிலாந்துலேயும் ஆங்கிலம் இருக்குது அது கொஞ்சம் கடினமான ஆங்கிலம் ஆனால் அமெரிக்காவினுடைய ஆங்கிலம் வந்து இன்னும் இலகுவாக இருக்கும் அப்படி ஆங்கிலங்கிற ஒரு மொழியை கூட அமெரிக்காவுக்கு ஏற்றபடி ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தவர் வந்து நோவஸ்டர் தான் அவரை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நமக்கு வந்து நம்முடைய தேவனைய பாவனர் உள்ளிட்டவங்களை பற்றி சுத்தமாக தெரியாது அதுதான் உண்மை அந்த மாதிரி அங்கே வந்து அந்த அகராதிகளோடு பணியாற்றிய ஒவ்வொரு நபருக்கான மரியாதையும் அதிகமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நபர்களுக்கான மரியாதை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் புதிய கலை முயற்சி செய்த ஒவ்வொரு நபரும் வந்து நிறைய கேலி கிண்டல்களை கடந்து தான் அதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உபன்யாசம் அதே மாதிரி பிரசங்கம் அப்படிங்கிற ரெண்டு சொற்கள் தான் வந்து தமிழ்லேயும் புழங்கி இருந்தது அது ரெண்டுமே தமிழ்ச்சொல் கிடையாது ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஆங்கில சொல்லும் தமிழில் வந்து புழங்கி இருந்தது இதற்கான சரியான தமிழ்ச்சொல் இல்லையே இப்போ பட்டிமன்றம்னால் வந்து வேற மாதிரியான ஒரு அர்த்தம் கிடைக்குமேங்கிறதுக்காக அந்த தமிழ் சொல்லலை சிந்தித்து பாவண்ணன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு சொல்லை உருவாக்குனார் அந்த சொல் வந்து ரொம்ப அருமையான சொல் இன்னைக்கு வந்து சொற்பொழிவு அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது ஆன்மீக சொற்பொழிவு அரசியல் சொற்பொழிவு அப்படின்னாலாம் நம்ம ரொம்ப அடிக்கடி பார்க்குறோம் ஆனால் அவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி தமிழில் வந்து அதற்கான ஒரு சொல்லே இல்லாமல் இருந்தது அந்த சொல்லை உருவாக்குனதுக்கு பிறகு அந்த சொல்லை வந்து பொதுமக்கள் கிட்டே கொண்டு போகணும் அப்படின்னா அவர் நிறைய முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சிகளுக்கு வந்து சரியான பலன் கிடைக்கல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் நான்காவது தமிழ் சங்கத்தினுடைய எட்டாவது ஆண்டு நிறைவு விழா நடக்குது அந்த நிறைவு விழாவில் சொற்பொழிவாற்றுப்படை எனும் பிரசங்க விதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்தி வெளியிடுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மேடையில் பேசணும் எப்படி பேசணும் மக்கள் கேட்பார்கள்ங்கிறத பற்றினா ஒரு மிக முக்கியமான நூல் தான் அந்த சொற்பொழிவாற்றுப்படை அப்படிங்கிற நூல் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டில் பாவண்ணன் அவர்கள் வந்து எழுதி வெளியிடுகிறார் இதன் மூலமாக தமிழில் வந்து கலைச்சொற்களுக்கான ஒரு பெரிய ஒரு பாதையை அவர் திறந்து வச்சார் அப்படின்னா சொல்லணும் ஏன்னா வந்து கலைச்சொருள் அப்படின்னா அறிஞர்கள் மட்டும் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு இல்லாமல் சாமானிய மக்களும் கூட தமிழ் கலைச்சொற்களை பயன்படுத்துவார்கள்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த சொற்பொழிவுங்கிற வார்த்தை அதை உருவாக்கி கொடுத்தவர் பாவணன் பாவனன் இப்படி ஒரு முயற்சி நடக்கிறப்ப நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டில் யூஜின் ஊசர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய பொறியாளர் தான் முதன் முதலாக வந்து பற்றின ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டெக்னிக்கல் டெர்மினாலஜி அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர் அந்த புத்தகத்துக்கு பிறகு தான் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கலை பற்றின அறிவு வந்து அதிகரித்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு வந்து சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாவண்ணன் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சொல்லை வந்து தமிழுக்கு உருவாக்கி கொடுத்திருந்தார் ஆனால் அறிவுள்ள சமூகமாக தமிழர்கள் இருந்திருந்தால் இதற்காக பாவண்ணன் அவர்களை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடி இருக்கணும் அவருக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் நம்ம அதை எதையுமே பண்ணலை அதற்கு மாறாக அவரை வந்து பெரிய அளவில் நக்கல் பண்ணாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் நடந்து போகிறப்போ இதோ சொற்பொழிவு பார் அவர் வர்றப்போ சொற்பொழிவு பார் இப்படிலாம் பேசிப்பாங்களாம் இது வந்து நான் வந்து சம காலத்தில் இந்த சம்பவங்களை நேரில் பார்த்து ஒருத்தவர் சொல்லியே நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு அவர் வந்து கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டார் இதுதான் வந்து நடந்தது அதே சமயம் உபன்யாசம் பிரசங்கங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இன்னும் கூடுமான அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்போ இருக்கிறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பெரிய அளவில் வந்து கூட்டங்கள் நடந்தோன்னா உபன்யாசம் நடைபெறுகிறது பிரசங்கம் நடைபெறுகிறது பிரசங்கி அப்படின்னா மேடைப்பச்சால் நிறைய குறிப்பிடுவாங்க அப்படியெல்லாம் வந்து அவங்க முயற்சி பண்ணியும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொற்பொழிவுங்கிற வார்த்தை வந்து தமிழுக்கு வந்துட்டு ஆனால் அந்த வார்த்தையை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அதுக்காக நான் ஒரு புத்தகத்தே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாவண்ணன் அவர்கள் இங்கே நம்ம கிட்டக்க இல்லை நாமும் ஒரு நன்றி உணர்ச்சியோட ஒரு நினைவு கூற தவறிவிட்டோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இப்போ கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிறது வந்து மொழிபெயர்ப்பு கிடையாது அது வந்து ரொம்ப எளிமையான ஒரு வேலையே கிடையாது இப்போ சில சொற்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரடியான ஒரு பொருள் இருக்காது அந்த சொற்களுக்கான பொருள் வந்து அதனுடைய வேர் சொல்லில் இருக்கும் அந்த வேர் சொல் வரைக்கும் போய் நம்ம அந்த மொழிபெயர்ப்பை செய்யணும் ரொம்ப கடினமான வேலை ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து காப்பின்னு ஒன்று குடிக்கிறோம் அதற்கான விதையை வந்து காஃபி கொட்டை அல்லது காஃபி பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கான பொதுவான தமிழ்ச்சொற்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தலை அதனால் அந்த சொல்லை பற்றி நம்மளை பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ காஃபிக்கான தமிழ்ச்சொல்ங்கிறது வந்து குழம்பி அப்படிங்கிற ஒரு சொல் தான் இந்த சொல்ல வந்து பெரும்பாலான நபர்கள் பயன்படுத்துகிறது இல்லை குழம்பின்னு என்ன அர்த்தம்னு அவங்கள யாருக்கும் தெரியாது அதுதான் அதுக்கு காரணம் காஃபி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எப்படி தமிழில் குழம்பி அப்படிங்கிற ஒரு சொல்லாக ஆக்கம் பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கான வரலாறு வந்து ஒரு பெரிய வரலாறு தேவநேய அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விதையை வந்து எல்லா மக்களுமே பயன்படுத்துறாங்களே அப்ப அதற்கான ஒரு தமிழ் சொல் வேணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால காஃபி என்று ஆங்கிலத்தில் புழங்கக்கூடிய சொல்லுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அதனுடைய சொல்களில் ஒன்று வந்து பிரேசில் நாட்டில் புழங்கி இருந்த ஒரு சொல் அந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த காஃபி கோட்டையை பார்க்குறப்போ அதனுடைய வடிவமைப்பும் இந்த ஆடு மாடு குதிரை மாதிரியான மிருகங்களுடைய காலில் இருக்கக்கூடிய குழம்பு நம்ம வந்து லாடெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா அந்த குழம்போட வடிவமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதா நினச்சாங்க அதனால அந்த குழம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லில் இருந்து தான் காஃபிங்கிற சொல்ல உருவாக்குனாங்க அப்போ இந்த வேற வந்து தேவனைய பாவனர் அவர்கள் வந்து பாக்குறாங்க பார்த்து குழம்பில் இருந்து உருவான காஃபி அப்படிங்கிற சொல்ல அடிப்படையாக கொண்டு இங்கே தமிழ்ல வந்து குழம்பி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சொல் உருவாக்கத்தான் அவங்க பண்றாங்க ஆனால் இந்த வேர் சொல் வந்து எப்படி பெறப்பட்டது இந்த காஃபி கொட்டைக்கும் இந்த குழம்பிங்கிற சொல்லுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தேவநய பாவனாரர்கள் வந்து எப்படி இந்த சொல்லை உருவாக்குனாங்கன்ற எந்த வரலாறும் நமக்கு தெரியாத காரணத்தினால நமக்கு வந்து காஃபிங்கிற அந்த சொல் வந்து பதிவாகிற அளவுக்கு குழம்பிங்கிற சொல் பதிவாகவும் இல்லை நம்ம பயன்படுத்தவும் இல்லை சில பேர் வந்து குழம்பி அப்படிங்கிறத குழம்பி அப்படின்னு மாற்றி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம வந்து அகராதிகளிடம் இருந்து ரொம்ப தூரத்துக்கு விலகி இருக்கிறது தான் காரணம் பிற மொழி சொற்கள் வந்து தமிழில் புழங்குற மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் வந்து பிற மொழிகளுக்கு போயிருக்கு அதை பற்றி ஆய்வுகள் வந்து இன்னும் நிறைய முன்னெடுக்கப்படலை அப்படிங்கறத வைத்ததற்குரிய ஒரு செய்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காசு அப்படிங்கிற சொல்லிலிருந்து இருந்து சென்ற ஒரு சொல் தான் கேஷ் அப்படிங்கிற சொல்லுங்கிறத நான் வந்து ஏற்கனவே ரெண்டு காணொலிகள் வெளியிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு காணொலிகளுக்காக சுமார் இருபது நாணயங்களை நான் வந்து பத்தாண்டுகள வாங்கினேன் அதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அப்போ ஒரு சொல் வந்து தமிழுக்கான சொல் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது ஒரு சாதாரணமான வேலை இல்லை அதற்கான உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதற்கான அந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஆனாலும் சொல்கிறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது தமிழ்மொழிக்கு நான் உழைச்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய உழைத்த நிறைய பெரிய மனிதர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்காங்க நான் வந்து பாவண்ணன் அவர்களை பற்றி சொன்னேன் அவரை விட நம்ம மிக முக்கியமாக நினைவு கூற வேண்டிய ஒரு நபர் தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறார் அப்படின்னா அவங்க தான் மனைவி முஸ்தபா அவர்கள் அறிவியல் தமிழின் தந்தை அப்படின்னு மனைவி முஸ்தபா அவர்களை வந்து நம்ம சொல்கிறோம் அவரை பற்றி இன்னும் அறிமுகம் வந்து எவ்வளவு பேருக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல